ஹலோ ஹாய், இன்றைக்கி வந்துட்டு நம்ம டார்ட்டோ ஷோகோலா செய்ய போகிறோம். டார்ட்டோ ஷோகோலா கேராமல்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஊரில் சாக்லேட் டார்ட்னு கிடைக்கும். சின்ன ஃப்ரெஞ்சு பேக்கரியிலலாம் இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரான்ஸில் இதெல்லாம் கிளாசிக் டெசர்ட். இந்த டார்ட், இந்த பைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு இது ஒரு கிளாஸிக்காக இருக்கும். நிறையா இதில் செய்வாங்க, ஆப்பிளில் செய்வாங்க, சாக்லேட்டில் செய்வாங்க, லெமன் பை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இது வந்துட்டு சாக்லேட் வித் கேரமெல். அதனால் இது இதோடய பேஸ் வந்துட்டு, இது பேர் பாத் பிரீஸே. இப்போ நான் பண்ணுறது இதோடய ரெசிபி நான் இன்னொரு வாட்டி வீடியோ, அது என்றைக்கு நான் மேக் பண்ணுறேன்னா அப்போ அது வீடியோ எடுத்து நான் போடுறேன். நான் இப்போதைக்கு அதோடய ப்ரொசீஜர் எப்படின்னா, சாக்லேட் க்ரீமியோட ப்ரொசீஜர் மட்டும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மிலிசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம், ஒரு எப்படி சொன்னால் ஒரு 3 mm திக்னஸில், ஒரு மாதிரி எப்படி சொன்னால் நம்ம இது சப்பாத்தி செய்கிற மாதிரி நல்ல ஒரு இதில் ஒரு இது பண்ணி ஃப்ளாட்டாக ஆக்கி, இதில் இந்த மோல்டில் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக போட்டு இந்த ஃபோர்க்கை வச்சு குத்துவோம். ஏன்னா ஹோல்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு குக்கிங் பண்ணுறப்ப எப்படின்னா உப்பாது. ஏன்னா இது கொஞ்சம் உப்புச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் சாஸ் இதில் ஊற்றுறப்ப ஒழுங்காக நிற்காது, அதனால் ஃப்ளாட்டாகவே இருக்கிறதுக்காக அந்த ரீசனு. அப்படி இது மாதிரி பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது வெயிட் வைக்கலாம். நம்ம கிளாசிக்காக எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டர் பேப்பர் வச்சு அதில் மேலே வந்துட்டு இந்த கடலையை போட்டுருவாங்க, ட்ரை கடலையை, அந்த வெயிட்டில் அது மேலே உப்பாது. சரி ஓகே, அது ஒரு ப்ரொசீஜரு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சாஸ் ரெடி பண்ணுறோம். சாஸ்ன்னு சொல்கிறதோட அதோட க்ரீம், அந்த சாக்லேட் க்ரீம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராம் ஆங்லேஸ் செய்யணும். கிராம் ஆங்லேஸ்னால் வந்துட்டு அதுதான் எப்போவுமே ஐஸ்கிரீமோட பேஸு. கிராம் ஆங்லேஸ் எப்போவுமே ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அது இதுதான் அந்த ரெசிபி. பால், பாலை கொதிக்க வச்சிடணும் தனியாக. அதில் வந்துட்டு இந்த எக் யோக்கு சுகரை போட்டு நல்லா ப்ளான்ஷீஸ்னு சொல்லுவாங்க, இந்த அந்த மாதிரி வெள்ளையாகுது பார்த்திங்கன்னா, நல்லா அடிச்சோன்னே அது பேர். எப்படின்னா இதிலே லைட்டாக எக் யோக்கு எப்படின்னா குக் ஆகிடும். இப்போ அந்த அதுதான் நம்ம பண்ண போகிறோம். கிராம் ஆங்கிலேஸ் செய்கிறதுக்கு அது ரெண்டு, அந்த 3 ரெசிபி தான், பால், எக் யோக்கு, சுகரு. இதுதான் அந்த ரெசிபி. அதில் நம்ம கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வெண்ணிலா போட்டுக்கலாம். இப்போ எப்படின்னா நம்ம வந்துட்டு சாக்லேட், இந்த சாக்லேட் ஆக்சுவலி ஸ்விஸ் சாக்லேட் இது. இந்த சாக்லேட்டை வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற அந்த க்ரீம்க்கேற்ற ரெசிபிக்கேற்ற நம்ம அந்த சாக்லேட் ரெடி பண்ணிட்டு கனாஷ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது அந்த ரெசிபி பேர், அந்த இதோட பேர் கனாஷ். அதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். இப்போ சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிராம் ஆங்கிலேஸ் ரெடி பண்ணிட்டு இந்த சாக்லேட் மேலே ஊற்றுனா அந்த கனாஷ் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ வந்து கிராம் ஆங்கிலேஸ் செய்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸு, அது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இது ஆக்சுவலி சாக்லேட் வித் கேரமல்னால நான் லைட்டாக கேரமல் இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. இப்போ இது பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்ஸு பால் வந்துட்டு நல்லா பொங்கி வந்தோடனே நம்ம இதில் போடணும் லைட்டாக. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனோடனே எடுத்து திருப்பி அந்த பாத்திரத்துலேயே ஊற்றிப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இது பொறிமா லோ ஹீட்டில் தான் பண்ணணும். எப்போவுமே ரொம்ப வேகக்கூடாது. ஆக்சுவலி இது கொதிக்கவே கூடாது. இப்போ கொதிச்சதுன்னா முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலி இது வீணாக போயிடும்னு அர்த்தம். வேறு தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து செய்யணும். இப்போ வந்துட்டு என்னென்னா, நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு இதை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினே இருப்போம். ஸ்லோவாக அது வந்துட்டு எப்படின்னா க்ரீமி டெக்ஸ்டரில் வரும். அது எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு ஒன்று போட்டு பார்க்கணும். இதில் வெள்ளையில் தெரியலண்ணா உங்களுக்கு, கருப்பு கலரில் ஒரு இது இருக்கும், அந்த கோஆர்டினேட் வந்து நான் போட்டு காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்கண்ணா, இப்போ நான் போடுற மாதிரிங்கண்ணா நிற்கிது, ஒரு ஒரு ஸ்டிஃபாக நிற்கிது. இது பாருங்க, இந்த மாதிரி நிற்கணும். அப்போ தான் வந்துட்டு க்ரீமோட அந்த டெக்ஸ்டர் ஓகே குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கிராம் ஆங்கிலேஸ் ரெடி. அதை வந்து நம்ம ஹீட்டாக சாக்லேட் மேலே போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா அந்த சாக்லேட் கொஞ்சம் பொறுமையாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்துட்டு ப்ராப்பராக செய்கிற கிராம் ஆங்கிலேஸ். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆங்கோர்பேன்னு சொல்லுவாங்க, நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஹோமோஜனாக வந்ததுக்கப்புறமா, ஹோமோஜன்னா அது மிக்சிங்கோட பேர். ஆக்சுவலி அந்த மிக்ஸ் பண்ணோடனே ஒரு எந்த ஒரு பால் இந்த இது எதுவுமே தனித்தனியாக இல்லாமல் ஃபுல்லாக ஒரு சாக்லேட் க்ரீமியாக வந்துடணும். ஓகே ஓகே, வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சாக்லேட்டு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் இந்த
நம்ம வே வச்சோம்ல அந்த டோவில் மேலே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு டூ ஹவர்ஸ், ஆக்சுவலி 2 hours வச்சுருந்தாலே ஓகே தான், அதுவே போதும். அதுக்கப்புறமா அதுக்கு நல்லா அந்த கனாஷ் வந்து நல்லா கொஞ்சம் சாலிடாகிடும், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ நான் இதை எடுத்துன்னு போயிட்டேன், அந்த ஃப்ரீசர் அந்த கூலிங் பிளாஸ்டர்னு சொல்லுவோம்ல, அதில் போய் வச்சுருவேன். ஓகே, நீங்கள் இது பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ரெசிபி நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா இல்லை ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இதை போய் வச்சுட்டேன். இப்போ ஓகே, கூலிங் ஆகிடுச்சு. கூலிங் ஆனோடனே இப்போ பாருங்கள், அந்த சாக்லேட் நல்லா ஸ்ட்ராங், நல்லா எப்படி சொன்னால் நல்லா நிற்கிது. இப்போ லிக்விடாக இல்லை அது. இப்போ வந்துட்டு நான் போர்ஷன்ஸ் கட் பண்ணிப்பேன். நான் இதில் என்ன ஒரு 12 pieces வந்துடும் இதில். ஓகே, அவ்வளோதான். இது கட் பண்ணிட்டு இப்போ நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.